ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீ வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பெஸ்ட்டு டிடபிள்யூஎஸ் எது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு 4 to 5K ரேஞ்சில் அண்டு இப்போ பாப்புலராக மோஸ்ட் ப்ரீமியம் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4. ஸோ சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2, ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 அண்ட் ரியல்மியோட பட்ஸ் ஏர் 5 ப்ரோ. மேபி இப்போ ஏர் 6 ப்ரோ வந்துடுச்சு. ஆனால் ஏர் 5 ப்ரோக்கும் ஏர் 6 ப்ரோக்கும் பெருசாக வித்தியாசமே கிடையாது. ஸோ ஏர் 5 ப்ரோ ஆர் ஏர் 6 ப்ரோ. ஸோ இப்போ நான் ஏர் 5 ப்ரோக்கு என்னெல்லாம் சொல்கிறனோ அது அப்படியே ஏர் 6 ப்ரோக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ. ஸோ இந்த 4 இயர்பட்ஸில் ஒவ்வொரு கேட்டகரியில் எது எது பெஸ்ட்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த 4 இயர்பட்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூஸும் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு கேட்டகரியில் நம்ம ரேங்கிங் வந்து பண்ண போகிறோம். அண்ட் அந்த ரேங்கிங் பேஸ்டில் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஃபைனலி ஒரு பட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சவுண்ட் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ ஒரு சில பேர் பேஸ் லோவராக இருப்பீங்க, இல்லை ஒரு சில பேர் ஒரு பேலன்ஸ்டு ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைப்பீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு டால்பி அட்மாஸ் சாங்லாம் கேட்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஒரு சவுண்ட் வெரைட்டிஸ் இருக்கிறனால ஒவ்வொரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நம்ம ரேங்கிங் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் இல்லை ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றவங்க, அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து வோக்கல்ஸ் டு ஹைஸ் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் பேஸ் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குமோ அந்த சாங்ஸில் அதே மாதிரி இருக்கும். அண்ட் நல்ல ஒரு எஃபெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பஞ்சியாக, ஆனால் ரொம்ப பேஸ் வந்து பூஸ்டடாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது சிஎம் பட்ஸ் ப்ரோ 2 எல்டாக் கோடக்கெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது மூணுத்துலேயுமே வந்து எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல வெரி ஹை வால்யூம் இருக்கும், எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான். ரியல்மி பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் இக்யூவில் போயிட்டு செரனேட்னு ஒரு இக்யூ ஆப்ஷன் இருக்கும், அந்த இக்யூ மோட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஒரு கிறிஸ்டல் கிளியர் வோக்கல்ஸ் அண்ட் ஒரு ஷார்ப்பு ஒரு ஹைஸ் இது எல்லாமே வந்து இந்த மூணுத்துலேயுமே பக்காவாக இருக்கும். ஸோ ரேங்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ ஃபஸ்ட்டு, அண்ட் சிஎம் பட்ஸ் ப்ரோ 2 ரியல்மி ஏர் 5 ப்ரோவும் இல்லை ஏர் 6 ப்ரோவும் செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அண்ட் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 வந்து 3rd. இது ஏன் நான் 3rd வந்து வைக்கிறேன்னா, ஸோ இதில் வந்து மிட்ஸ் டு ஹைஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ஷார்ப் வோக்கல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதாவது ஹைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரைசிங் வால்யூம்லாம் இருக்கும்ல, ஸோ சிங்கர் வந்து பாடுறாங்கன்னா அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகும். ஸோ அங்கே வந்து ட்ரபிள்ஸ்லாம் அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இல்லை. அண்ட் வோக்கல்ஸ் வந்து ஒரு சாஃப்டனாக தான் வந்து இருக்கும், ஒரு ஷார்ப்பாக வந்து இருக்காது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 வந்து உங்களுக்கு ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ இது வந்து நான் லாஸ்ட் இடத்துக்கு வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்து வந்து ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு பேஸ் தான் வந்து மெயின், நல்ல ஒரு பேஸ் லவர் நான், ஒரு பஞ்சி எஃபெக்ட் வேணுன்றவங்க. ஸோ அந்த ஒரு ரேங்கிங்கில் பார்க்கும்போது அப்போ ரியல்மி பட்ஸ் ஏர் 5 ப்ரோ ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2, ஏன்னா இதோட பேஸோட அந்த டெப்த் வந்து ரொம்பவே வந்து நல்லா பஞ்சியராக வந்து இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த இமோசிவ் டச் மாதிரி வராது, பட் ஆனால் பேஸ் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பஞ்சி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3. ஸோ ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோக்கும் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3க்கும் பார்க்கும்போது சவுண்ட் ஸ்டேஜில் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்டரில் கேட்குறது, லெஃப்ட்டு ரைட்லாம் கேட்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து அந்த சாங் செப்பரேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன், வோக்கல்ஸுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன், அது எல்லாமே ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 நல்லாயிருக்கு சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 விட. ஆனால் என்ன ஒன்றுனா ஒன் ப்ளஸில் இன்னும் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருந்துருக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த ஒரு பஞ்சினஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு டெப்த் அதிகமாக இருக்குது, ரொம்ப பஞ்சியராக வந்து இருக்குது, சவுண்டு நல்லா அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அது வந்து இதில் மிஸ் ஆகிறதுனால இது வந்து ஒரு மெலோடி சாங் கேட்குறதுக்கு அந்த மாதிரிக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர்ஃபுல்லான சாங் கேட்குறீங்கன்னும் போது அப்போ வந்து நீங்கள் இதில் கேட்டாலும் ஒரு பவராக வந்து இருக்காது. ஸோ அதுதான், அதனால் வந்து நான் சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2க்கு செகண்ட் பொசிஷனும் அண்டு ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3க்கு 3rd கொடுத்துருக்கேன். அண்டு ஃபைனலி வந்து ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ. ஏன்னா ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த வோக்கல்ஸ் டு ஹைஸ் வந்து பெட்டராக இருக்கும், ஆனால் இதுலேயும் பேஸ் எஃபெக்ட் வந்து அந்த டெப்த் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 வந்து பெஸ்ட்டு ஃபார் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் வந்து எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சின்னதாக அந்த ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் எது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றத தான் சொல்கிறோம். ஆனால் இந்த 4 இயர்பட்ஸுமே கண்டிப்பாக வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பெஸ்ட்டு தான். ஸோ அதையும் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து ஸ்பேஷியல் ஆடியோ. இப்போ ஸ்பேஷியல் ஆடியோன்றது எல்லாமே வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போவில் அலைவ் ஆடியோ அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ரியல்மியில் வந்து ஸ்பேஷியல் ஆடியோனே ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அண்ட் ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் 3D ஆடியோன்னு ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதற்கு பாருங்கள் ஒன் ப்ளஸ் 3D ஆடியோ. ஸோ இதுதான் அந்த ஸ்பேஷியல் ஆடியோ. ஸோ இதை ஃபிக்ஸட் ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி சிஎம்எஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நத்திங் எக்ஸ் ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்பேஷியல் ஆடியோ இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புளி புளியாக வரும். ஸோ ஸ்பேஷியல் ஆடியோன்றது என்னென்னா அந்த மிட்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்ரண்ட் ஆகிட்டு நம்மளோட ஹெட்டோட சென்டரில் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட்
மற்ற ஃப்ரீக்வன்சிஸ்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஆடியோ, லெஃப்ட் ரைட்டு சென்டர், இந்த மாதிரி ஒரு மூணு பக்கம் ஆடியோவை கரெக்டாக பார்ட்டிஷன் பண்ணது. அது இது ஒரு பார்ட்டிஷன், இது ஒரு பார்ட்டிஷன், இது ஒரு பார்ட்டிஷன், இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ண மாதிரி அந்த சவுண்ட்ஸ் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இதில் வந்து ரேங்கிங் படி எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுலேயும் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் ஃபைவ் ப்ரோ இல்லை ஏர் சிக்ஸ் ப்ரோ சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ ஆல்ரெடி சொன்னால இதில் சவுண்ட் ஸ்டேஜ் பெட்டராக இருக்குன்ட்டு. ஸோ அதனால் அண்ட் ப்ளஸ் இதில் என்னென்னா சிஎம் ஒன் ப்ளஸில் என்னென்னா ஒன் ப்ளஸ் த்ரீ டி ஆடியோ ஒன் ப்ளஸ் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபிக்ஸட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வோக்கல்ஸ்லாம் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் உங்களோட ஹெட் சென்டருக்கு போயிட்டு இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நான் மிட்ஸ் டு ட்ரபிள் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குன்னு சொன்னல, ஸோ இது நீங்கள் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் பெட்டர் ஆகிடும். ஸோ ஸ்பேஷியல் ஆடியோவில் கண்டிப்பாக ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ ஒன் ப்ளஸ் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அண்ட் மூணாவதாக வந்து ஓப்போ என்கோ ஏர் த்ரீ ப்ரோ சொல்லுவேன். இதில் ஓப்போ அலைவ் ஆடியோ இருக்குது. இது ஆனால் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. இப்போ ஸ்பேஷியல் ஆடியோ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து ரியல்மி பட்ஸ் டி த்ரீ டென் போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஒன் ப்ளஸில் இருக்கிற அதே அல்காரிதம் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ வந்து டி த்ரீ டென்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தேன். ஸோ ஏன்னா அந்த ஏன்னா இப்போ அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியல் ஆடியோட அந்த ஒரு டியூனிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். அதனால் இது வந்து ஓப்போ அலைவ் ஆடியோ இது அவங்க இதை கொண்டு வந்தே மேபி ஒன் இயர் ஆகிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ வந்து இது வந்து அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. ஒன் ப்ளஸ் ரியல்மியை விட ஓப்போ அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. அண்ட் ஃபைனலி லாஸ்ட்டாக தான் வந்து நான் சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூ சொல்லுவேன். ஏன்னா சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூவில் ஸ்பேஷியல் ஆடியோ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த த்ரீ டைமென்ஷனல் மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கல. அதாவது வோக்கல்ஸ் மட்டும் அந்த மிட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் முன்னாடி போகும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து சிஎம்எஃப்பில் வந்து மிஸ் ஆகுது. இது ஆன் பண்ணனா என்னென்னா ஓவராலாகவே நம்ம எல்லா சவுண்டுமே கொஞ்சம் பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து லாஸ்ட்டு வந்து சொல்லுவேன். அண்ட் தென் வந்து டால்பி அட்மாஸ். டால்பி அட்மாஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ரியல்மி பட்ஸ் ஆர் ஃபைவ் ப்ரோ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ. ரியல்மியும் ஒன் ப்ளஸில் மட்டும்தான் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சாங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்கும். லைக் ஹெட்டுக்கு மேலே வந்து சவுண்டு ஃப்ளோ ஆகிற மாதிரி சவுண்ட்ஸ் வரும். அது வந்து நீங்கள் ஆப்பிள் மியூசிக்கில் டால்பி அட்மாஸ் கண்டென்ட் கேட்கும் போது வரும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் என்னென்ன சாங்கு எந்தெந்த சாங்கில் எந்தெந்த டைம் ஸ்டாம்பில் அந்த எஃபெக்ட் வரும் இது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். அதுக்கான ஐகார்டு லிங்க் வந்து இங்கே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் அதே சாங் வந்து நான் இந்த சிஎம்எஃப்பில் கேட்டாலோ இல்லை ஓப்போ என்கோ ஆர் த்ரீ ப்ரோவில் கேட்டாலோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணல. ஸோ லைக் ஒரு சில எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தலை மேலே போகும் அந்த சவுண்டு, அந்த மாதிரி அந்த சவுண்ட் வந்து இதில் வரமாட்டேங்குது. இதில் வந்து எப்படின்னா நார்மலாக லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி வரும் சிஎம்எஃப்பில் ஓப்போவில். ஆனால் அது வந்து ரியல்மி ஒன் ப்ளஸில் வரும். ஸோ எனக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கு அப்போ ரியல்மி ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ், அண்ட் மூணாவது இது ரெண்டுத்துலேயுமே அது வரல. அதனால் சிஎம்எஃப்பும் ஓப்போவும் மூணாவது கேட்டகரியில் வைக்கிறேன். ஸோ ஓவராலாக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் நாலு டிஃப்ரெண்ட் ஒரு சவுண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, நாலு விதமாக நம்மளால் கேட்க முடியும். இதில் ஸ்பெஷியல் ஆடியோ டால்பி அட்மாஸ் வேணால் நீங்கள் ஆப்ஷனலில் வந்து வச்சுக்கலாம். அது உங்களுக்கு தேவைன்னா தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் டால்பி அட்மாஸோட கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதனால் அதுக்காக நீங்கள் வாங்கணும்னு இல்லை. பட் ஆனால் மற்ற நீங்கள் ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இல்லைனா பேஸ் என்ட்ரிக்காக அந்த மாதிரி வேணுமா, ஸோ அதில் வந்து நீங்கள் ரேங்கிங் படி எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் அண்ட் ஏஎன்சி கேட்டகரியில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கால்ஸ் வாய்ஸ் கால்ஸுக்கு பார்க்கும்போது, ஸோ நான் வந்து அவுட்டோரில் கால்ஸ் பேசும்போது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நாலத்துலேயுமே நீங்கள் பேசும்போது ஒரு லிமிட்டட் வால்யூமில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஆப்போசிட்டில் கேட்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம வாய்ஸ் என்னோடய கிளாரிட்டி வந்து எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, நல்ல வால்யூமில் கேட்குதுன்னு பார்க்கும்போது இந்த ரேங்கிங்கில் வந்து நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூ, அதுக்கப்புறம் ரியல்மி பட்ஸ் ஏர் ஃபைவ் ப்ரோ, அப்புறம் ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ, அண்ட் ஃபைனலி ஓப்போ என்கோ ஏர் த்ரீ ப்ரோ. அண்ட் நாலத்துலேயும் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும், ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இந்த ரேங்கிங் வந்து எனக்கு கிடச்சிது. அண்ட் ஏஎன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது அண்ட் நாலத்துலேயுமே வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க வித் ஸ்மார்ட் ஏஎன்சி டிடெக்ஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ இந்த இயர்பட்ஸ் எடுத்து நான் வியர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஆஃபில் இருக்குது, நான் வியர் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகும். இந்த மாதிரி இந்த நாலு இயர்பட்ஸ்லையுமே இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏஎன்சி இன்னும் நல்லா உணர முடியும், உங்களை சுற்றி நாய்ஸ் கம்மியாக வருது. ஸோ இதில் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி பட்ஸ் ஏர் ஃபைவ் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவேன். அண்ட் மேபி ஏர் சிக்ஸ் ப்ரோலையும் இதே ஸ்பெக்ஸ்ன்றனால அதுவும் வந்து பெட்டராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூ, அதுக்கப்புறமா ஃபைனலாக தான் இந்த ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ. இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரு சேமாக தான் வந்து இருக்குதுன்னு சொல்லுவேன், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஓவராலாக பார்க்கும் போது ஸோ எதில் வந்து நல்ல வசதியாக இருக்குன்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷனில் கூகுள் ஃபாஸ்பேராக இருக்கட்டும், இல்லை டுவெல் கனெக்ஷனாக இருக்கட்டும், ஆப் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இன்இயர் டிடெக்ஷனு அண்ட் ப்ளூடூத்தில் வந்து எல்லாமே வெர்ஷன் 5.3 தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நாலுத்துலேயுமே இருக்குது, ஸோ அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃபீச்சர்ஸ் வைஸ் முதல்ல நான் வந்து எது சொல்லுவேன்னா சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 தான். ஏன்னா இவங்ககிட்ட அந்த ஒரு இந்த டயல் ஃபங்க்ஷன் ஸ்மார்ட் டயல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு இனோவேட்டிவாக கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்களோட ஆப் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் இயர்பட்ஸ்லேயும் வந்து எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது அண்ட் பேரிங் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் ஸோ எல்லா வசதிகளும் உள்ள ஒன்றுனா அது சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2. அதுக்கப்புறமா ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 வந்து சொல்லுவேன். இதுலேயும் வந்து எல்லா ஃபீச்சர்ஸ் இதுலேருந்து எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து அந்த ஸ்லைடிங் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க பட்ஸ்லே, ஸ்லைட் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், நம்மளுக்கு அந்த ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், அதுதான் முக்கியம். ஸோ அதில் படி பார்க்கும்போது வசதிகளில் நம்ம ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 வந்து ரெண்டாவது. அண்ட் மூணாவதாக ஓப்போ என்கோ ஆர் 3 ப்ரோக்கு சொல்லுவேன். ஓப்போ என்கோ ஆர் 3 ப்ரோலையும் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது. நாலாவது தான் வந்து ரியல்மி பட்ஸ் ஆர் 5 ப்ரோ சொல்லுவேன். எதனால்னா ஸோ அவங்க அந்த செட்டிங்ஸ் தான். ஸோ அவங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதுவாக ஒரு நார்மலாக தான் வந்து இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு இந்த சைன்இன் ஆப்ஷன் கேட்டுகிட்டே இருக்கும். சைன்இன் கொடுப்பேன், ஆல்ரெடி சைன்இன் பண்ணது தான். சைன்இன் கொடுத்தனா உடனே எக்ஸிட் பண்ணவா சைன் அவுட் பண்ணவா கேட்கும், அப்புறம் நான் கேன்சல் கொடுக்கணும். ஸோ இந்த ஆப் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது அது வந்து நம்ம ஓப்போ ஒன் ப்ளஸ் ஓப்போ ஹேமியோடைய ஆப்பு, அது கம்பேர் பண்ணும்போதும் சிஎம்எஃப்போட நத்திங் எக்ஸ் ஆப்பு. ஸோ அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் செமையாக வந்து இருக்கும் அப்ளிகேஷன். அதெல்லாம் பார்க்கும்போது ரியல்மியோட அந்த ரியல்மி லிங்க் ஆப் யூசர் இன்டர்ஃபேஸ் அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. அண்ட் மெயினாக இவங்கக்கிட்ட பட்டன் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்லி டபுள் டேப் ட்ரிபிள் டேப் தான் இருக்கும். டச் அண்ட் ஹோல்டு வந்து உங்களுக்கு நாய்ஸ் கண்ட்ரோல், அதை விட்டுருங்க. ஸோ இந்த ரெண்டு ஆக்ஷன்லேயே நம்ம எல்லாத்தையும் செட் பண்ண முடியாது. இப்போ ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஸ்லைடிங் வச்சுருக்காங்க, இவங்க புதுசாக அந்த ஸ்மார்ட் டயல் கொண்டு வந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணியும் ப்ளே பாஸ் பண்ணலாம், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எதுவுமே வந்து ரியல்மியில் கிடையாது. ஸோ அதனால் வசதிகளில் நான் இந்த ஒரு ரேங்கிங் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஃபைனல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு 2K to 3K ப்ரைஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30 to 40 hours ப்ளேபேக் வந்து வரும் நார்மலாக. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதுக்குள்ளே தான் வந்து இருக்கும் நீங்கள் நிறைய பட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு ப்ரீமியம் ரேஞ்சுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளேபேக் ஹவர்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். எஸ்பெஷலி இப்போ நான் வந்து இந்த எல்டேக் கோடக்கில் வந்து சொல்லிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் மட்டும் தான் LHDC கோடக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் மட்டும் தான் LHDC காட்டும். சிஎம்எஃப் அண்டு ஓப்போ ரியல்மி எல்லாமே வந்து எல்டேக் கோடக் தான். ஸோ அதனால் இது எல்லாமே கோடக் வந்து உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்டுனால பவரும் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். அண்ட் ஏஎன்சி இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் எல்லாத்துலேயுமே ஒரு இயர்பட்ஸில் 3 mic இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பவர் அது அதிகமாக தான் கன்சியூம் ஆகும். அதனால் ப்ளேபேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்டேக்லாம் பார்க்கும்போது 10 to 15 hours தான் வந்து கிடைக்குமே உங்களுக்கு டோட்டலாகவே. அண்ட் பட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 hours 3 hours தான் கிடைக்கும் எல்டேக்கில். 100% வால்யூமில் ஏஎன்சிலாம் ஆன் பண்ணி கேட்டிங்கன்னா. ஸோ நான் வந்து ஒரு ஏசி கோடக்கில் அப்படி வச்சு டெஸ்ட் பண்ணும்போது இதில் ரேங்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஓப்போ என்கோ ஆர் 3 ப்ரோ அண்ட் ஃபைனலாக தான் ரியல்மி பட்ஸ் ஆர் 5 ப்ரோ. ஏன்னா ஓப்போ என்கோ ஆர் 3 ப்ரோவில் ஏசியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 hours அப்படி பட்ஸில் மட்டுமே வந்து கிடைக்கும். ஆனால் ரியல்மியில் வந்து 4 to 5 hours தான் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இதுக்கெல்லாம் பேட்டரி டெஸ்டிங் வீடியோவே செப்பரேட்டாக வந்து போட்டிருக்கோம், நீங்கள் வேணால் அதை டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அந்த 30 to 40 hours வந்து 2K ப்ரைஸில் வர மாதிரி வராது. இது எல்லாமே வந்து ஒரு 20 to 30 hours தான் வரும். அண்ட் எல்டேக் யூஸ் பண்ணிங்கன்னா 10 to 20 hours தான் வந்து கிடைக்கும். ஃபைனலி இந்த எல்லா கேட்டகரியும் நீங்களும் பாருங்கள். அந்த ரேங்கிங் நம்ம சொல்லிக்கிருக்கோம், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானது என்னன்றதை பார்த்து அந்த கேட்டகரியில் உங்களுக்கு எது பெஸ்ட்டான ப்ராடக்ட்ன்றதை பார்த்து ஓவராலாக எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.